கிடையாது. மனுஷ புத்தி பெரிய விவேகம் உண்டு. அதுதான் விவேகம் என்பதனால வைத்து பகுத்தறிவு. பகுத்தறிவுனா இன்றைக்கு உள்ள பகுத்தறிவு இல்லை. பகுத்தறிவுனா தனித்தனியாக ஸ்பேர் பார்ட்ஸ் எப்படி தனித்தனியாக பிரித்து எடுத்து தெரிஞ்சுக்கிறோமோ அதுபோல் ஆத்மா எது, அனாத்மா எது, புண்ணியம் எது, பாவம் எது, சுகம் எது, துக்கம் எது, எது ஜடம், எது சைத்தன்யம், எது ஜானம், இது அஜ்ஞானம், இது வித்யா, இது அவித்யா, இந்த மாதிரி ஆன்மீக விஷயமாக தனித்தனியாக பிரித்து தெரிஞ்சுக்கிட்டு அதுதான் நிஜமான விவேகம். அந்த விவேகத்தின் மூலமாக ஞான தலைவர் தான் விவேக சுடாமலே தாற்பயத்தோட விவேக சுடாமலே நிறைய உதாரணம் கொடுத்து இந்த ஆத்ம விஷயம் மேலே வர்றதுக்காக நிறைய உபதேசமாக சொல்லியிருக்கார். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நம்ம நிறைய கற்றுக்கிட்டு நல்லதை காதால் கேட்கணும், நல்லதை வாயால் பேசணும், நல்லதை கண்ணால் காணணும், நல்ல இடத்துக்கு சென்று காதால் வலம் வரணும், நல்லதை எடுத்து கையால் எடுத்து வரவேற்கு உபகாரமாக வாழணும். இப்படி எல்லாம் ஒன்று ஒன்று நல்லது பண்ணிட்டே வந்தோம்னா நாமே நல்லவர்கள் ஆகிவிடும். நாம் நல்லவர்கள் ஆக ஆக நம்முடைய புத்தி எல்லாம் நல்லதாக ஆகி நல்வழி பாதைக்கு சென்று உயர்ந்த நல்லதாக இந்த ஆத்மஸ்வரூபம் அதை அடையிறதுக்கு வாய்ப்பாக அமையும். ஜெய் ஜெய் சங்கர், ஹர ஹர சங்கர்.